ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டூ நடிகேர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில சாவித்திரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சிலேயும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்டுருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரவணா ஃபிலிம்ஸ் ஜிஎன் வேலுமணி தயாரிக்க கே சங்கர் இயக்கிய திரைப்படம்தான் பாத காணிக்கை அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி வெளியானது இந்த பாத திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனாலும் உறவுகளின் சூட்சம சதியால துக்கித்து போனவர்களின் நெஞ்சங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பாத பாத காணிக்கை நடிகர் எஸ் வி சுப்பையா அவர்கள் அற்புதமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாரு இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையாக வந்து மைத்துனனின் சதியால மனம் நொந்து மடியும் தந்தையாக எஸ் வி சுப்பையா அவர்களுடைய நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும் பல இடங்களில் உருக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு நடிகர் எஸ் வி சுப்பையா அவர்கள் தமிழ் சினிமாவின் தலை சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் என்று பல முகங்கள் கொண்ட ஜே பி சந்திரபாபு அவர்கள் நடிகை சாவித்ரியின் நெருங்கிய நண்பர்கள்ல ஒருவராவார் சந்திரபாபு அவர்கள் இரண்டு அற்புதமான பாடல்களை பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பாடியிருக்காரு அதுல ஒரு பாடல் தான் தனியா தவிக்கிற வயசு என்ற பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் அற்புதமான வரிகள்ல இந்த பாடல் காட்சியில நடித்தது மட்டும் இல்லாமல் ஜே சந்திரபாபு அவர்களே இந்த பாடலையும் பாடியிருக்காரு பாடல் காட்சியில ஜேபி சந்திரபாபு அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடிகை பத்மினி பிரியதர்ஷினி அவர்களும் நடனம் திரைப்படத்தில் ரசிக்கும் பணியான பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு உலக நாயகன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானதே காதல் மன்னன் ஜெமினி கணேசனின் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் தான் அதன் பிறகு பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அதில் சில படங்கள் தான் பார்த்தால் பசித்திரும் பாத காணிக்கை அன்னை வேளாங்கணி குரத்தி மகன் நான் அவன் இல்லை இதயமலர் லலிதா நாம் பிறந்த மண் அலாவுதீனும் அற்புத விளக்கும் உன்னால் முடியும் தம்பி மற்றும் அவ்வை சண்முகி போன்ற திரைப்படங்களில் இணைந்து நடிச்சிருக்காங்க அவற்றில் கலத்தூர் கண்ணம்மா பார்த்தால் பசித்திரும் மற்றும் பாத காணிக்கை திரைப்படத்துல ஜெமினி கணேஷுடன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாரு ஒரு பெண் தன் காதலனிடம் பிரியா விடை பெற்று கிளம்பும் பாடல் பாடலை பற்றி சொல்ல எல்லாமே சிறப்புதான் கவியரசரின் வரிகள் மெல்லிசை மன்னர்களின் இசை பி சுசிலாவின் தேன் குரல்ல சாவித்திரியின் புகைப்படத்துக்கு பின்னிருந்து குறும்பு சிரிப்புடன் காதல் மன்னனும் இரவில் இந்த பாடலை கேட்டாலே மென்மையான துயில் இமைகளை வருடி கொடுக்கும் பாடல் முழுவதுமே வா என்று பாசிட்டிவாக முடியும்படி சொல்லாட்சி செஞ்சிருப்பாரு கவியரசர் இந்த பாடல்ல நாட்டோரை சாட்சி வைத்து என்ற வரிகள்ல காதலில் என்ன ஒரு கண்ணியம் நாணத்தை சொல்லும் நயத்தை பாருங்கள் முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்க்கவா உனை நாடி உனை நாடி உறவாடவா பாடல் முழுவதும் சாவித்திரியின் மயக்கும் அழகு சுசிலாவின் அமைதியான குரலினிமை எல்லாம் சேர்ந்த இரவா பாடல் தான் இது பாடலின் ஆரம்பத்தில் அப்பாவிடம் சரிப்பா என்று சொல்லிவிட்டு அத்தை மகனே அம்மான் மகனே போய் வரவா என்று ஆனந்தமாக ஆரம்பித்துவிட்டு கடைசி அடி பாடும்போது கண்ணீரோடு ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாரே சாவித்ரி அது லட்சம் பெறும் பாடல் கருத்து இசை குரல் படமாக்கிய நுணுக்கம் எல்லாமே அதி அற்புதம் அது ஒரு கனா தமிழ் சினிமாவின் பொற்காலம் அம்மான் மகனே அப்படின்னா மாமனுக்கு அம்மான் என்று செட்டி சொல்வது பழக்கம் சேதி சொல்லவா நாட்டாரை என்ற சொல்லெல்லாம் செட்டிநாட்டில் ரொம்பவே பிரபலம் தான் நாட்டோரை சாட்சி வைத்து வந்துவிடவா என்ற சொல் பிரயோகப்படுத்திருப்பாங்க கல்யாணங்கள்ல கோவில் விஷயங்கள்ல எல்லாவற்றிலுமே நாட்டாருக்கு மரியாதை சொல்லி வைக்கும் பழக்கம் பாரம்பரியம் அவர்களும் பதிலுக்கு மரியாதை செய்வாங்க இதை எல்லாத்தையுமே பாடல் வரிகளில் புகுத்திருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்